வெல்கம் டு ஹேஷ்டேக் சமையல். இன்னைக்கு ரொம்ப ஈஸியான பீஸ் புலாவ் வீட்லேயே எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. பீஸ் புலாவ் செய்யறதுக்கு ஒரு டம்ளர் சீரக சம்பாரிசியை கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். 100 கிராம் பச்சை பட்டாணியும் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு பட்டை 2, லவங்கம் 2, சோம்பு 1/2 ஸ்பூன், பச்சை மிளகாய் 2, பிரிஞ்சி இலை 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், 10 முந்திரி, ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணது, புதினா, கொத்தமல்லி, இதையெல்லாம் வச்சு இப்போ இந்த புலாவை நம்ம ரெடி பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் 3 ஸ்பூன் எண்ணெய், 3 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 பிரிஞ்சி இலை, பட்டை 2, லவங்கம் 2, ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விடலாம். பட்டை லவங்கம் எல்லாம் பொரிஞ்சதும் 10 முந்திரியை சேர்த்து பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். முந்திரி நல்லா செவந்துருச்சு. முந்திரி நல்லா செவந்துருச்சு. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நீளவாக்கில் பாதி அளவு மட்டும் 2 கீரனை பச்சை மிளகாயை நான் சேர்த்துக்க போகிறேன். மிளகாயை முழுசாக நம்ம 2 கட் பண்ணி போட்டோம்னா காரம் ஜாஸ்தியாக இருக்கும். இப்படி போட்டோம்னா கொஞ்சம் மைல்டாக இருக்கும். பசங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப காரம் இல்லாமல் இருக்கும். இப்போ நீளவாக்கில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். நல்லா பச்சை வாசனை போய் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இந்த வெங்காயத்தை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகட்டும். இப்போ வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். கூடவே பட்டாணிக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். 1-2 நிமிஷம் சூடேற அளவுக்கு வதக்கினா போதும். ஏற்கனவே வேக வச்ச பட்டாணி தான். இந்த டம்ளரில் 1 டம்ளர் சீரக சம்பா அரிசி எடுத்திருந்தேன். அதனால 2 டம்ளர் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். அரிசி ரொம்ப பழசாக இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி புதினாவும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். புலாவ் இன்னும் நல்லா வாசனையாகவும் டேஸ்டாகவும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துட்டேன். இப்போ கழுவி ஊற வச்சிருக்கிற சீரக சம்பா அரிசியை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் நம்ம தயிர், தக்காளி எதுவுமே சேர்த்தலை. அதெல்லாம் சேர்த்துருந்தோம்னா கொஞ்சம் தண்ணி விடும். இதுக்கு தேவையான அளவு தண்ணி மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அதனால் நான் அரிசியை போட்டுட்டு குக்கரை மூடி விசில் வச்சு 3 விசில் விட போகிறேன். அப்போ தான் வந்து சாதம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். ஆறிட்டால் பசங்களால் சாப்பிட முடியாது. அதனால் நம்ம 3 விசில் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். 3 விசில் விட்டு நான் குக்கரை இறக்கிட்டேன். புலாவை பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. கூடவே இதுக்கு நான் சைட் டிஷ்க்காக முந்திரியை வறுத்து வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.